படத்துல வந்து ஒரு அதாவது சில இடத்துல வந்து பெண்கள் வந்து தப்பு பண்றாங்க இல்லையா, தப்பு பண்ணி இவங்க பண்ணிட்டாங்க பசங்க மேல பழி சொல்றாங்க, ஏன் பெண்கள் வந்து நீங்க உங்களோட சேஃப்டி நீங்க தான் பாத்துக்கணும் சரிங்களா, நம்பி அவசரப்பட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சுன்னா சொல்லக்கூடாது, அவர் நல்லவனா கேட்டவனா நீங்க தான் பாத்துக்கணும், இன்னொருத்த வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நெஜத்துல அப்படி காமிச்சிருக்காங்க, படத்துல அப்படி கரெக்டுக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹெல்ப் பண்றாங்க, மூணாம் நாள் அப்படி லவ்வா மாறுது, அப்படி தப்பு தப்பா போயிடுது. அதான் இங்க உண்மையா நம்ம சம்பவம் நடக்குதோ அது அப்படி காமிச்சிருக்காங்க படத்துல, நல்லா சூப்பரா காமிச்சாங்க டைரக்டர் செம்ம. அதே மாதிரி புது ஹீரோவோட படம் வேற லெவல், புது ஹீரோ மாதிரி தெரியல சத்தியமா, அந்த அளவுக்கு ஆக்சன்ல இருந்து அந்த காமெடி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபே பாட்டு வேற லெவல்ல போது, ஓப்பனிங் சீன் மாஸ் மாதிரி காமிக்காங்க ஹீரோவை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். இல்ல 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 அந்த எந்த குறையும் கிடையாது, டேரக்டர் அந்த அளவுக்கு தெளிவா எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு டேரக்டர் வந்து புது வச்சு புது ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அங்கங்க மிஸ்டேக் இருக்கும், அங்கங்க டான்ஸ் மிஸ்டேக் இருக்கும், பாட்டு இது மிஸ்டேக் இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி எதுவுமே மிஸ்டேக் இல்ல, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. என்னன்னா டைட்டில் கேட்டா விட டபுள் மடங்கா இருக்கு படம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆச்சரியப்படுறேன், பிரமிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். மியூசிக் ஜேம் மசனோட மியூசிக்ல வேற லெவல்ல இருக்கு, இது வரைக்கும் அவர் மியூசிக் பண்ணல இந்த படத்துல பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல எடுத்தவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஒரு புது ஹீரோ மாதிரி தெரியல, புது படம் மாதிரி தெரியல, எல்லாம் வேற லெவலில் போதே சூப்பரா போயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா 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 ஆமா, இதுதான் ஒரு சஸ்பென்ஸா இருக்கு, இது ஒரு நம்மளுக்கு அறியாம இருக்குது, எனக்கு ஒரு ஆச்சரியம் தான், என்னடா இது திவினு இப்படி ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காங்களே, எப்படி நல்லா இருக்குமா, நல்லா இருக்கா போய் பார்க்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ ரொம்ப ஹைட்டா இருக்காங்க போல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு படம், சூப்பர். எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம், மெயினா பெண்களை பார்த்து சொல்லுங்க, மெயினா அதுதான் மெயின், பெண்களை பார்த்து சொல்லுங்க, பெண்கள் கரெக்ட் உள்ள படம் இது, அதுதான் பார்க்கணும் சரிங்களா. இப்ப அந்த பிரபுதவ படம் வந்து மன்மது டூ அது இருக்காது, அது விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, கருத்து உள்ள படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. லேடிஸ் பார்க்க வேண்டிய படம் பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, யாரையும் நம்பாம மறுபடியும் ஸ்டண்ட்டு ஃபைட்டிங்லாம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு காலேஜ் இல்லை, கம்பேக் தான் அது, உண்மையாலே கம்பேக் தான் அது, நல்லா இருக்கும், நல்லா ஆக்டிங், ரொம்ப ஆல்ரெடி ஆல்ரெடி அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து வேறு விதத்தில் இருந்து இந்த மூவி வந்து அதோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருக்குமா, இன்னொரு டைம் கூட வந்து பார்க்கலாம். வம்சி சார் சொன்ன மாதிரி வாட் டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, சாங் வேணுமா, சாங் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா, ஆக்ஷனும் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விமன் பேஸ்டு தான், ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் அண்ட் விமன் பேஸ்ட் அந்த மாதிரி தான், ஸோ எல்லாருமே பார்க்கலாம். அழகா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ஹீரோயின் நல்லா அழகா இருந்தாங்க. ஓகே தேங்க்யூ. நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இது எப்படிலாம் நடக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஏன் சாங் ரெண்டு சாங் நல்லா இருந்துச்சு, முன்னாடியே கேட்டிருக்கேன், அதனால கிளி சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல, செவன் யூஸ்வலான ப்ளாட்டர்ல கூட
டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஜானி வாலிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் போல ஹீரோக்கு நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லைக் என்னன்னா குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க படம், கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் சூப்பராக இருக்கும். யாரோடையும் கம்பேர் பண்ணி நம்ம தீவிரமா நடிச்சிருக்காரு அப்புறமா நடிச்சிருக்காரு இல்ல கம்மியா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. அவர் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு, பிடிச்சிருந்துச்சு. அவரோட கம்பேக் நல்லா இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட், வில்லனோட இந்த மாதிரி ஹீரோட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிங் இருந்துச்சு. கண்டிப்பா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு வந்து எவ்வளோ அவரால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல எஃபர்ட் போட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு படத்தில் வந்து எப்பயுமே ஒரு கருத்து வந்து எதுக்காக அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த இது வந்து கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. மற்றபடி எவ்ரிதிங் அதை நீங்கள் கதை பார்க்கணும். பட் வந்து பெண்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நல்லா முடிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம். சாரி 10 to 5 அரியவன் இஷான்ற புதுமுகம் நடிச்சிருக்கிறாரு. உண்மையாக அவரை பார்க்குறப்போ நம்ம விஷால், விஜயகாந்த், விஜய் இவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விஜயகாந்த் மாதிரி லெக் ஃபைட்டுங்க, இந்த பேக்கில் காலை தூக்கி அடிப்பார்ல விஜயகாந்த் கேப்டன், அவரை திருப்பி பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீல். அவர் பசங்க கூட அதை பண்ணல, ஒன்று ரெண்டு படங்களில் நடித்தாங்க. இந்த இஷான் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு லெக் ஃபைட்டு, அதுக்காகவே பார்க்கலாம். இந்த படத்துக்கு யார் சண்டை போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அரியவன்கிற பேருக்கு ஏற்றபடியே உண்மையாக ஒரு அரிதான ஒரு படம். பெண்கள் வந்து ஒரு வில்லன் டேனியல் பாலாஜியால் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள வச்சு அந்த வில்லன் கும்பலுக்கு தண்டனை கொடுக்கறது வித்தியாசமான கான்செப்ட். உண்மையாக ஹீரோனா நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், இதில் ஒரு ப்ரொடியூசரும் கூட இந்த இஷான், அதுக்காக நான் தான் பண்ணுவேன்னு மொத்தத்துலேயும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இல்லாமல் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறதுல உண்மையாக அரியவன் சிறப்பான படம். அதே மாதிரி கதாநாயகி பிரணாலி வேறு லெவலில் இருக்காங்க, ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சங்கீதா, சீதா இவங்களெல்லாம், ரேவதி இவங்களெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோயின், மே ஹோம்லி ஹீரோயின் தமிழ் சினிமாவில் இப்போ கொஞ்சம் இவங்க அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இந்த மாதிரி டேரக்டர் திருச்சித்தம்பலம் யாரடி நியமோனின்னு தனுஷுக்கு படம் பண்ணவர் இஷானுக்கு அதுவும் புதுமுகத்துக்கு பண்ணியிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு மார்க்கெட் உயர்ந்துருச்சுன்னா நீ பெரிய ஹீரோ பெரிய ஆட்கள் அப்படியே படம் பண்ணுவாங்க நம்ம டேரக்டருங்க. ஆனால் இவர் புதுமுகத்துக்கும் ஒரு சிறந்த படத்தை பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு பாட்டு, இந்த ஜேம்ஸ் வசந்தனோட மியூசிக் சொல்லணுங்க கண்டிப்பாக, அவரோட மியூசிக்கில் பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் நீங்கள் போய் பார்த்தா தான் அந்த ஃபீலை உணர முடியும். வாழ்த்துக்கள். அரியவன், அரியவன் பார்த்துட்டு வந்தான். அரியவன் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு அதுக்கு நல்ல ஒரு கதைன்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஸ்க்ரீன் புள்ள, அதாவது எப்படின்னா வடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களை குறி வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்க மூலமாக பெண்களை பெண்களுக்கு காதல் வலையை ஏற்படுத்தி அவங்கள ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்களை வச்சு ஹை லெவலில் விபச்சாரம் நடந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் அரசியல்வாதி இல்லை ஏற்கனவே நடந்துற விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சி, இந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு வந்து டேனியல் பாலாஜி வந்து ஒரு நல்ல ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. இதையெல்லாம் தட்டி கேட்குற ஒரு கதாநாயகன், அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஹீரோயின் அதில் உள்ளே போய் என்ட்ரி ஆயிடுவாங்க, அவங்க மூலமாக இந்த பெண்களுக்கான ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு இதை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தான் அரியவன் ஒரு கதாநாயகன். அப்போ கதாநாயகன்னு கதாநாயகன் வந்து எப்படின்னா ரெண்டு பேருமே புதுமுக நடிகர் மாதிரி இல்லை, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர் நடிகர் நடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே இதில் வந்து ஃபைட்டு பக்காவாக இருக்குது, அதாவது ரஜினி எஃபெக்டில் இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஃபைட்டும். ஹீரோ பக்காவ நல்லா பண்ணியிருக்கார், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு சொல்லவே வேணாம் பக்காவாக இருக்குது. ஹீரோயின் வந்து இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோயினாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. நல்ல ஒரு ஹோம்லியான ஒரு ஃபேஸ்.
நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு.